மன்னார் உயிலங்குளத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் பௌத்த விகாரையை பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் பார்வையிட்டார். இந்த விகாரை இராணுவத்தின் 542வது படப்பிரிவினரால் நிர்மாணிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பிரதேச மக்கள் வழங்கிய தகவலின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டார். இதில் ஒரு புதிதாக ஒரு பௌத்த ஆலயத்தை நிறுவதற்கு இங்கு இராணுவத்தினுடைய உதவியுடன் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். தொடர்ச்சியாக மக்களிடையில் நல்லிணக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு இப்படியான செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக காரணங்களாக இருக்கிறது. புதிதாக ஏற்கனவே மன்னாரில் 5 பௌத்த விகாரைகள் ஏற்கனவே இருக்கிறது. மடு, முருங்கன், திருக்கிதீஸ்வரம், சவுத்பார்க், தலைமன்னார் போன்ற இடத்தில் 5 பௌத்த விகாரிகள் இருக்கிறது. ஆனால் பௌத்த மக்கள் இங்கே 50 குடும்பத்திற்கு கூட இங்கு பௌத்த மக்கள் இல்லை. பௌத்த மக்கள் இல்லாத பிரதேசத்தில் இராணுவம் தங்களுடைய நிலை கொண்டு இடங்களில் புதிதாக